வெல்கம் டு ஸ்மார்ட் கிச்சன். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்மார்ட் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது ஒரு அருமையான ஹோட்டல் தயிர் சாதம் தாங்க. தயிர் சாதம் எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம் வாங்க. ஹோட்டல் தயிர் சாதத்துக்கு தேவையான பொருள் சாதம் ஒரு கப் எடுத்துக்கோங்க. தயிர் ஒரு கப், பால் ஒரு கப், வெதுவெதுப்பான நீர் ஒரு டம்ளர், தாளிக்க வந்து காய்ந்த மிளகாய் 2, பச்சை மிளகாய் 1, இஞ்சி ஒரு துண்டு எடுத்து நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கடுகு உளுந்து 1/2 டேபிள்ஸ்பூன், கருவேப்பிலை தாளிக்க. அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க, அதில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே கடுகு உளுந்து போட்டுக்கலாம். கடுகு உளுந்து நல்லா வெடிக்கட்டும். கடுகு உளுந்து நல்லா வெடிக்குது பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம நைஸாக நறுக்கி வச்ச இஞ்சியை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இஞ்சி நல்ல ஒரு இதுங்க, நல்ல ஒரு வாசமாகவும் தயிர் சாதம் இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். நீங்கள் ஹோட்டல்லாம் போனீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு பண்ணுவாங்க. அதோட நீங்கள் காய்ந்த மிளகாயையும் நீங்கள் பச்சை மிளகாயும் இதில் சேர்த்துக்குங்க. தேவையான அளவு கருவேப்பிலையும் சேர்த்துக்குங்க. இது நல்லா சும்மா கொஞ்சம் கிண்டி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம ஒரு கப்பில் சாதத்தை கொட்டி வச்சுருக்கோம். நீங்கள் எப்போவுமே தயிர் சாதம் கிளறும்போது ஃபஸ்ட்டு இது வந்து சாதத்தை வந்து நீங்கள் கொஞ்சம் இது மாதிரி இப்படி வந்து அமுக்கி இது மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ஏன்னா சாதம் வந்து கொஞ்சம் அப்படியே நல்லா கொழகொழப்பாக இப்படி இருந்தால் தாங்க இங்கே தயிரும் பாலும் நம்ம சேர்க்கும் போது அது வந்து விறப்புத்தன்மையை கொடுக்கும். அதனால் முதல்ல சாதத்தை வந்து இந்த மாதிரி நீங்கள் இப்படி அமுக்கி விட்டிங்கன்னா கொஞ்சம் குழஞ்ச மாதிரி வந்துடும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்துக்குங்க. தயிர் சேர்த்து நல்லா இப்படி கிளறி விடுங்க. தயிரோட ஏன் நம்ம பால்லாம் சேர்க்குறோம்னா, தயிரோட பால் சேர்க்கும்போது உங்களுக்கு நீங்கள் மதியானம் காலைல கட்டின சாதம் மதியானம் வரைக்கும் உங்களுக்கு அந்த புளிப்புத்தன்மை வந்து மாறாதுங்க. அது வந்து ரொம்பவும் புளிச்சு போகாமல் இருக்கும். நீங்கள் அதனால தான் நம்ம வந்து பால் இதில் சேர்க்குறோம். இப்போ இதில் வந்து நம்ம பாலை சேர்த்துக்கலாம். சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி தயிர் சோறு. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் வெறும் தயிரை மட்டும் ஊற்றி கத்தி கொடுக்காம குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா மதியானம் சாப்பிடும்போது நம்ம எப்படி காலைல செஞ்சுறோமோ அதே போல தாங்க இருக்கும். இதில் கொஞ்சம் போல் வெதுவெதுப்பான நீர் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவு கொஞ்சம் போல் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டோம். நம்ம உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ நம்ம தாளிச்சு வச்சோம் இல்லையா, அதெல்லாம் இதில் சேர்த்துக்குங்க. நல்ல ஒரு அரோமா இருக்குங்க, சூப்பராக இருக்கும். நீங்கள் வெளியூருக்கு போனால் கூட இந்த மாதிரி கட்டி நீங்கள் கொண்டுட்டு போகலாம். டூருக்கு போகும்போது சரி நல்லா
செம டேஸ்டாக இருக்குங்க, சூப்பராக இருக்கும் தயிர் சாதம். பாருங்க, சூப்பரான ஒரு ஹோட்டல் தயிர் சாதம் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.